ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மிராக்கல்ஸ் ஆஃப் நேச்சர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, ஒரு சோழ மன்னனுடைய இறுதி காலத்தில் வாழ்ந்து கழித்த அந்த பொக்கிஷமான இடத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ சோழ மன்னர்கள் அப்படின்னாவே நமக்கு தெரிகிறது ராஜராஜ சோழன். கல்லணையை கட்டினார், தஞ்சை பெரிய கோயிலை கட்டியவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் சோழ சாம்ராஜ்யத்தில் மிகச்சிறந்த மன்னர் ராஜராஜ சோழன் கிடையாது. அவருக்கு அடுத்து ஒரு சோழ மன்னர் இருந்தார், அவர் தான் ராஜேந்திர சோழன். அந்த சோழ மன்னருடைய இறுதி நாட்களில் கழித்த இடத்தை தான் நம்ம இன்றைக்கி போய் பார்க்க போகிறோம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா, ஆற்காடு பிரம்மதேசம் அப்படின்ற பகுதியில் இருக்குது. இந்த ஆற்காடு பிரம்மதேசம் பகுதியில், அதாவது அவருடைய கல்லறை மற்றும் அங்கே ஒரு சிவன் கோயிலும் கட்டி எழுப்பியிருக்காரு. தன்னுடைய இறுதி காலத்தை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா, இந்த ஏரியாவில் தான் கழித்தார் அப்படின்னு உங்களால் நம்ப முடியுதா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த கோயில். இது பக்கத்தில் தான் அவருடைய கல்லறை இருக்குது. இங்கே தான் இவர் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுது. அதற்கான கல்வெட்டும் இங்கே இருக்குது. பிரம்மதேசம், ஏன் இந்த ஊருக்கு பிரம்மதேசம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, அந்த ஊரில் இருக்கிற பெரியவர்கள் என்ன கூறினார்கள் அப்படின்னா, பிரம்மதேசம், பிரம்மன் என்பவர் காப்பவர், இந்த தேசத்தை காப்பவர், அதனால் இந்த ஊருக்கு பிரம்மதேசம் அப்படின்ற பெயர் வந்திருக்கு. இன்றைக்கு வரைக்கும் இந்த ஊரில் இருக்கிற, இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் ராஜேந்திர சோழனுடைய ஃபோட்டோவை வச்சு தன்னுடைய தெய்வமாக வழிபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. வாங்க, இந்த ராஜேந்திர சோழன் யார், அவர் என்ன சாதனைகளெல்லாம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு தந்தை சரியாக இருந்தால் தன் வளரும் பிள்ளை அதைவிட சரியாக இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இவர் விளங்கியிருக்கார். என்ன அப்படின்னா, விஜயாலய சோழன் காலத்தில் தான் சோழர்கள் திரும்ப வீழ்ந்தெடுந்து வராங்க, பாண்டியர்களை அடக்கி வராங்க. அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன் பாண்டியர்களையும் பல்லவர்களையும், அது மட்டும் இல்லாமல் சேரர்களையும் அடக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டுட்டு வராரு. இதுக்கப்புறம் வர ராஜேந்திர சோழன், அதாவது விஜயாலய சோழனுடைய பேரனும் ராஜராஜ சோழனுடைய மகனும் ஆகிய ராஜேந்திர சோழன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, சத்தீஸ்கர், ஒரிசா, மேற்கு வங்காளம் வரைக்கும் படையெடுத்து தன்னுடைய மிக பெரிய ராஜ்யத்தை உண்டாக்குறாரு. தென் இந்தியா மட்டுமல்லாமல் தெற்கு ஆசியாவையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டுட்டு வராரு. அதாவது இந்தியாவிலேயே ஒரு கடலை கடந்து சென்று ஆட்சி புரிந்த ஒரு மன்னர் அப்படின்னா அது ராஜேந்திர சோழனை தான் சேரும். இவன் வந்து இலங்கை, மாலத்தீவு, கடாரம், விஜயம், மலேசியாவில் சிங்கப்பூர், சுமத்ரா, கம்போடியா, இந்தோனேசியா, மியான்மர், வங்கதேசம் எல்லா பகுதிகளையும் ஆட்சி செஞ்சுருக்காரு. இதன் நினைவாக வந்து பார்த்திங்கன்னா, கங்கை கொண்ட சோழபுரத்தெல்லாம் உருவாக்கியிருக்காரு. சிவபெருமானுக்கு ராஜேந்திரன் கட்டிய கற்கோயில் வந்து சோழர் கால கட்டிட கலைக்கு மிகச்சிறந்த உதாரணமாக வந்து இன்றளவும் இலங்கை இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் காளஹஸ்தி கோயில் வந்து நம்ம ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கோயில் தான். இதுதான் வந்து இந்த கோயிலோட முன்னாடி மணி மண்டபம். இது உள்ள போகிற வாயில் மேலே கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்னாடி கட்டிய கோயில் இது, மண்டபம் இது. இதில் மேலே இருக்கிறது வந்து 1000 வருடங்களுக்கு முன்னாடி வைத்த செங்கல்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே காட்சி அளிச்சிகிட்டு இருக்கு. அதாவது ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்திலேயே கிபி 1012லேயே வந்து ராஜேந்திர சோழன் வந்து இணை அரசனாக பொறுப்பேற்று தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருப்பார். இந்த இடம் சரியாக எங்கே இருக்குது அப்படின்னா, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தாலுக்காவில், கிட்டத்தட்ட திருவண்ணாமலையிலேருந்து வரும்போது 30 கிலோமீட்டர் தொலைவில் வந்து நாட்டேரி என்ற ஊரின் அருகில் வந்து இந்த பிரம்மதேசம் இருக்குது. காஞ்சிபுரத்துலேருந்து அதே 30 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. நீங்கள் இங்கேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு போகிற அந்த டயர்டே தெரியாது. ஏன்னா உங்களுடைய சுற்றுப்புறம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசேர்னு இயற்கை எழில் கொஞ்சம் ஏரியாவில் தான் நீங்கள் டிராவல் பண்ணுவீங்க, நல்லாயிருக்கும்.
இதையெல்லாம் அப்போ எழுதப்பட்ட எழுத்துக்கள், கல்வெட்டு எழுத்துக்கள். இதில் தான் ராஜேந்திர சோழன் தன்னுடைய இறுதி காலத்தில் இங்கே தான் வாழ்ந்து இறந்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்காமா. கிட்டத்தட்ட இந்த கோயிலில் ஒரு 7000க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் ஃபுல்லாகவே இருக்குது. இது முழுக்க முழுக்க கருங்கற்களால் செய்யப்பட்ட மண்டபம். ஆனால் அந்த கோயில் வந்து முழுக்க முழுக்க கருங்கற்களால் செய்யப்பட்ட கோயில் கிடையாது, கிட்டத்தட்ட மணலால் செய்யப்பட்ட கோயில் மாதிரி இருக்கும். மணற்கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கற்கள் கல் மாதிரியே தான் இருக்குது, ஆனால் மணலால் இந்த மாதிரி கருங்கல் மாதிரி கிடையாது அந்த கோயில். இது கோயிலுடைய உள்ள அமைப்பு. இது வந்து தாப்பால் போடுறதுக்காக அந்த காலத்தில் வந்து செய்த துளைகள். கோயிலுக்கு போகலாம். உள்ளே வந்து சிவலிங்கம் இருக்குது. ஆனால் உள்ளே நான் போகிற சமயத்தில் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. காலையில் போகணும், நீங்கள் போகணும் சிவலிங்கத்தெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா முடிஞ்சளவுக்கு காலையில் ஒரு 11 மணிக்கு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அங்கே அந்த இடத்த பாதுகாக்கிற ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து அந்த கோயிலை ஓப்பன் பண்ணி விடுவார். இவர் வந்து அங்கே உள்ளே மாடு மேய்ச்சிட்ருக்கார், ஒரு அண்ணா. இந்த சுற்றுச்சுவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு மேலே உயரமாக இருந்த சுற்றுச்சுவர் இது. அதாவது காம்பவுண்டு மாதிரி வளைச்சி கட்டிருக்காங்க கோயிலை சுற்றியுமே. இது வந்து அவருடைய காலத்தில் உண்டாக்கின கிணறு, ராஜேந்திர சோழன் காலத்தில் உண்டாக்கின கிணறு. கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு மேலே நிலச்சி நிற்கிது இன்றைக்கு வரைக்கும். உள்ள தூர்வாருன்னா கண்டிப்பாக தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் இது தூர்வாராமல் இருக்குது. இது இங்கே உள்ளே போகிறதுக்கான வழி இது கிடையாது. இதோட வாசல் அந்த பக்கம் இருக்குது. நான் அதை கொஞ்சம் போனோடனே காமிக்கிறேன் உங்களுக்கு. கோயிலை பார்த்தீங்கன்னா தெரியும், கருங்கல்லால் கட்டப்பட்ட கோயில் மாதிரியே இருக்கும். ஆனால் கருங்கல்லால் கட்டப்பட்ட கோயில் இல்லை, இது முழுக்க முழுக்க மணற்கல்லால் கட்டப்பட்ட கோயில். இது கோயிலோட கருவறையும் கோபுரமும் மட்டும் மணற்கல்லால் கட்டப்பட்ட கோயில். இது எல்லாமே முன்னாடி மண்டபங்கள் எல்லாமே நிறைஞ்சு இருந்துருக்கு. ஆனால் வந்து ஏதோ படையெடுப்பில் அனைத்துமே சேதம் அடைஞ்சு கிடக்கு. முன்னாடி மண்டபம் எல்லாம் உடஞ்சி கிடக்கு. இதன் வழியாக தான் உள்ளே வர முடியும் போல். இதுதான் வாசல், கோயிலுக்குள் மண்டபத்திற்குள் வருவதற்கான வாசல் இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நிறைய தூண்கள்லாம் இருக்குது. அந்த இங்கே கிடக்கும் கற்கள் எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய கல்வெட்டுக்கள் பொறித்த கல்களால் தான் எல்லாமே இருக்குது. இந்த தூண்கள் எல்லாமே இந்த மண்டபத்தில் இருந்த தூண்கள் முழுக்க முழுக்க எழுத்துக்கள் பொறித்த கல்கள் தான்.
இந்த கோயிலே முழுக்க முழுக்க எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகளால் தான் செய்து இருக்காங்க. கற்களாலேயே செய்யப்பட்ட ஜன்னல் இதை கூட முழுக்க சேதப்படுத்தியிருக்காங்க. இதன் வழியாக தான் உள்ளே போக முடியும். வாசல் மேலே ஃபுல்லாக தாமரை. பல்லவர் கால கோயிலும் சரி, சோழர் கால கோயிலும் சரி, அவர்களுடைய மேலே இருக்கிற பாறைகள் எல்லாமே தாமரை இதழ்களை அவ்வளோ அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க. கலை நுணுக்கம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பாறையில் அவ்வளவு நுணுக்கமாக வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. இதில் இருக்கிற அந்த கருங்கல்லுக்கும் மணற்பாறைக்கும் உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆனால் அது மணற்பாறை அப்படின்றதுனால நம்ம கையில் பேக்கிறோம் இல்லை தேய்ச்சோம் அப்படின்னா பேந்துக்கிட்டலாம் வரல. அதுவும் ரொம்ப வலிமையாக தான் இருக்குது. கோயிலோடைய அழகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் என்ன ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் சில கற்களில் இருக்கிற வார்த்தைகள்லாம் இன்னைக்கு அழிஞ்சிக்கிட்டு வருது. ஆனால் 1000 வருடம் கழித்தும் இன்றைக்கும் நிலச்சி நிற்கிது. அந்த அளவுக்கு நம்ம தமிழர்களுடைய கட்டிடக்கலை எந்த அளவுக்கு சிறந்து விளங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 500 வருடங்களுக்கு முன்னாடி கட்டின தாஜ்மஹால் இன்றைக்கி எவ்வளோ பொல்யூஷனால் மாசுபட்டு நிற்கிது. ஆனால் இது இன்றைக்கு வரைக்கும் நம்மளது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இதெல்லாம் இன்னும் பாதுகாக்கப்பட வேண்டிய இடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடுகள். முழுக்க முழுக்க அவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வாங்க. அதிகபட்சம் போகிறதுக்கு ஒரு 1 ஹவர் ஆகும். நீங்கள் அங்கேருந்து வர்றதுக்கு உங்களுக்கு மனசே வராது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. கோயிலை சுற்றி உள்ள நிலப்பரப்பு எல்லாமே பயிர் வைத்து அவ்வளோ பச்சை பசேர், அவ்வளோ அழகான நிலப்பரப்பாக இருக்குது. முழுக்க முழுக்க மணற்கற்களால் செய்யப்பட்ட இடம். காஞ்சிபுரத்தில் இருக்கிற அதிகப்படியான கோயில்களில் இந்த மாதிரி கற்களை நம்மளால் பார்க்க முடியும்.
பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு பாரு. மேகத்தால் சூழப்பட்டு அது வானத்தை முட்டி நிற்கிற மாதிரி இருக்கு. இதில் மழை பெய்தால் தண்ணி வெளியே போகிறதுக்கு கூட கோயிலை சுற்றி இந்த மாதிரி துளைகள் இருக்கு. பக்கத்துலேயே உங்களுக்கு வந்தவொடனே காமிச்சிருப்பான் குளம். இது வந்து பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றிலையுமே இந்த மாதிரி கற்கள் இருக்குது. ஆனால் இது வந்து என்ன கல் அப்படின்னு சொல்லி தெரியலை. கீழே தோண்டினா தான் தெரியும், கீழே ஏதாவது தூண்களுடைய மேல் பகுதியாக இல்லை கீழே எதுக்காக இதை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல. இதில் இந்த கோயிலுடைய இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஆனால் இதுவும் என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. அங்கே இருந்தவங்களை கேட்டதுக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒருவேளை ராஜேந்திர சோழனுடைய மண்டபமாக கூட இருக்கலாம். கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுடைய கற்கள் எல்லாமே அங்கேயும் இங்கேயும் கிடக்கு. அதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா கோயிலை ஏதாவது எழுதப்பட்டது அந்த மாதிரி கல்கள் தான் எல்லாமே கிடக்கு. அந்த இந்த இடத்துக்கு வரீங்க அப்படின்னா ரொம்ப ரம்மியமான பிளேஸ். இங்கே வந்து இந்திய தொழில்துறையோட கட்டுப்பாட்டில் தான் இந்த கோயில் இருக்குது. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்மளுடைய பயணம் எங்கே இருக்குது அப்படின்னா இதே பக்கத்தில் ருத்ரகோடீஸ்வரர் அப்படின்ற கோயில். நேற்று தான் அந்த கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அந்த கோயில் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான கோயில். ஸோ பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.